பெரியவர்களே, தாய்மார்களே, திருவண்ணைநல்லூரில் உள்ள பித்தனுக்கும் திருநாவலூரில் உள்ள சுந்தரனுக்கும் வழக்கு ஏற்பட்டு ஐவர் குழுவின் முன் விவாதம் நடக்கப் போகிறது. தராசு முனையில் நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறோம். இனி வழக்கை துவக்கலாம். சுந்தரா, உன் சார்பில் சொல்ல வேண்டியதை இனி தாராளமாக சொல்லலாம். வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த வயோதிகர் கருடம் பார்த்து என் திருமணத்தை நிறுத்தினார். வழக்கொன்று இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார். முடிவில் தனக்கே நான் அடிமை என்றும் கூறிவிட்டார். மன்றத்தின் தலைவர்களே, மனமிட்டு சொல்லுங்கள், எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா? இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா? என்ன வெட்கக்கேடு! பெரியவரே, சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில்? ஆசானுக்கு மாணவன் அடிமை, அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை. அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே, அதை பொய் என்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா? எப்படி மறுக்க முடியும்? மனசுத்தியோடு மனிதனை எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெரியவரே, அங்கனமாயின் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு எங்கே? அதை எங்களிடம் காட்டுங்கள். அப்படி கேளுங்கள். பெரியவரே, இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின் ஓலையை. எங்கிருந்து காட்டுவது? அதைத்தான் நீ அக்னிக்கு இரையாக்கி விட்டாயே. இது அபாண்டம். நான் கிழித்த ஓலையில் எழுத்துக்களே இல்லை. அது வெறும் ஓலை. பொய், பொய், அத்தனையும் பொய், உடலெல்லாம் பொய். இவன் பேச்சு மூச்சு அனைத்தும் பொய். பொய்யோ மெய்யோ, இப்பொழுது எங்கள் முன்னிலையில் சுந்தரன் உமக்கு அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? ஆதாரம், 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 ஆதாரம். எங்கே ஆதாரம்? ஏன் மௌனம்? வாயடைத்து விட்டதா அல்லது வழக்கு மன்றத்திலே உமது வந்தக எண்ணம் பதிக்கவில்லையா? பெரியவரே, பேசும், பேசும். வழக்கு மன்ற தலைவர்களே, இந்த வம்புக்காரன் என்னுடைய ஓலையை கிழித்து விடுவான் என்று முன்கூட்டியே தெரிந்துதான் வெறும் பிரதி ஓலையை மட்டும் அவனிடம் கொடுத்தேன். இவன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஓலை இதோ என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் காட்டுகிறேன். ஐயா, உமது ஓலைக்கு தக்க பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம். பயமின்றி அதை எங்களிடம் காட்டுங்க. இதோ திருநாவலூரில் வாழும் அரூரனாகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை. இப்படிக்கு ஆரூரன். சுந்தரா, உன் பாட்டன் எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்க போகிறாய்? இந்த ஓலையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது அத்தனையும் பொய், புரட்டு, சூது, வஞ்சகம். இதை நம்பாதீர்கள். வேண்டுமென்றால் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துத்தாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிடு. கொடுங்கள், அதை பார்த்து விடுகிறேன். இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே. அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும்? நமது வழக்கு மன்றத்தை சார்ந்த நபர் ஒருவரை திருநாவலூருக்கு அனுப்புவோம். சுந்தரன் பாட்டனின் கையெழுத்தடங்கிய வேறு பல ஏற்புச் சுவடிகளை எடுத்து வர சொல்லுவோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பின் தீர்ப்பு கூறுவோம். அதுவரை அனைவரும் சிறிது நேரம் ஓய்வு பெறும். பெரியோர்களே, தாய்மார்களே, சுந்தரன் மேல் பெரியவர் தொடுத்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அனைவரும் அதற்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரனுடைய பாட்டன் எழுதிய பல்வேறு சுவடிகளில் உள்ள கையெழுத்தையும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலையில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டு முந்தே என முடிவு கட்டி சுந்தரன் பெரியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு கூறி அவர் பின்னே செல்லுமாறு கட்டளையிடுகிறோம். சுவாமி, வருந்த வேண்டாம், வருவது வந்தே தெரியும்.
நான் கூட உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும் என்று பகற்கனவு கண்டுவிட்டேன். அது தவறே என்று புரிந்து கொண்டேன். ஐயனே, வாக்கு தவறிய ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டதாக என்னையும் ஊரால் நிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே ஒருவருக்கு அடிமையாகிவிட்ட நீங்கள் அவர் சொல்லை மீறி என்னை மணந்ததாக உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம். மறுப்பின்றி பெரியவர் பின்னே செல்லுங்கள். அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் துண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு பணியாற்றுங்கள். தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தால் உங்களையே மணக்கிறேன். போய் வாருங்கள் சுவாமி, போய் வாருங்கள். அப்பா, தீர்ந்தது பிரச்சனை. சுந்தரா, வா என் பின்னே.